ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பேச்சுலர்ஸ் பிக்னஸ் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் எம்மியான ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3, அதை நான் இப்போ ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம எதுவுமே தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டைரெக்டாக வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 300 கிராம் மட்டன், அதை நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள், தக்காளி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இது பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் அதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, அதுவே தண்ணி விட்டு நல்லா வற்றணும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். குக்கரை இப்போ திருப்பி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து அதுவே தண்ணி விட்டு நல்லா வதக்கியிருக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். 4-5 விசில் நான் இன்றைக்கி விட போகிறேன். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், மட்டன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். மிளகு ஜீரகம் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து காரம் இந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பவுடர் தான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதே போல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினோன்னே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேச்சுலர்ஸ் பிக்னஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு மட்டன் கிரேவி. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி ரெடியாக இருக்க நேரத்தில் நான் சைட் பை சைடாக நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு தான் நான் இது செஞ்சேன். சப்பாத்தி கூட இந்த மட்டன் கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் கூடவும் பிளைன் ரைஸ் கூடவும் கூட நீங்கள் வச்சு இந்த மட்டன் கிரேவி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.